Hi guys, welcome to my channel. Today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இப்போ லைவா ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட என் கிரானோட வந்து இதுல இருக்குட்டு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. சோ ஓகே, கிரானோட வந்து ட்ரெயின் ஆயி முடிஞ்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வார் லைவ் அட்டாக்கே போயிடுவோம். ஏன்னா இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ நான் வந்து 2 அட்டாக்ஸ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து இப்போ போய் பார்ப்போம். சோ இப்போ இருங்க பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் சின்னதாக தான் இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெருக்க நெருக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக எத்துற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த பேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பேஸாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோ இறக்கி விட்டிங்கன்னா எங்கிட்ட போகும். ஸோ கரெக்டாக அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளான் கேஸ்டல் ட்ரூப்ஸ் வந்து எதுவும் இல்லை, அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்க நம்ம வந்து அட்டாக்கே ப்ரொசீட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தேவையானது ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்ட் அட்டாக்குள்ளேயே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இறக்கி விட்டு இங்கே ஒரு எலக்ட்ரோ இறக்கி விட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஸோ தென் இங்கே வந்து இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரோ இறக்கிடுவோம். தென் லூனும் பின்னாடியே இறக்கிடுவோம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக ஃப்ரீஸ் போட்டுருவோம் நம்ம வந்து. தென் இது தென் ஏரில் கிரானோடன் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே ஈட்ராக் அட்டாக் பண்ணும்போது. ஸோ எல்லாமே பின்னாடியே இது பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு ரேஞ்ச், இங்கே ஒரு ரேஞ்சு. சேக்ரெட் ஷாட்டுக்கு இன்ஃப்ரோனோக்கு மட்டும் ஃப்ரீஸ் போடுங்க, அதுவே போதும். மீதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரானோடனோட எபிலிட்டி ஆன் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன் ஹால் கிட்டே வரனால. ஸோ இப்போ டவுன் ஹால் கிட்டே வரனால டவுன் ஹால் கரெக்டாக கிரானோடன் எபிலிட்டி முடிஞ்சாதான்டா நான் அடிப்பேன் அப்படின்ட்டு பலூன் போய் அடிச்சிருச்சு. ஸோ பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து நிறையா ட்ரூப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எலக்ட்ரானும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிங்கு கியூன்னு எபிலிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் 3 ஸ்டார் தான், கன்ஃபார்ம் 3 ஸ்டார் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து 3 ஸ்டார் அடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், அடுத்து இன்னொரு அட்டாக் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு 3 ஸ்டார் அடித்து நல்லா அட்டாக்காக பண்ணி முடிச்சு கிளானை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ இப்படி தான் அப்போ பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள். ஓகே கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி பில்டர் ஹண்ட் வந்து போதே. நான் ஏதோ ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் வச்சுருந்தேன்னா போட்டு விளாடுவேன். ஸோ இன்விசிபிள் பண்ணி. ஸோ ஓகே நைஸ், 3 ஸ்டார் தான். சரி வாங்க நம்ம வந்து அடுத்து வந்து அடுத்த அட்டாக் வந்து ப்ரொசீட் ஆகும். ஏதோ நம்ம தலைமையில் ஒரு 3 ஸ்டார் எடுத்து கொடுத்தா சந்தோஷம் தான் நம்ம கிளானுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 27 ஸ்டார்ஸ் எடுத்துருக்காங்க, நம்ம வந்து 34 ஸ்டார்ஸ் எடுத்துக்கோம். இன்னும் ஒரு 3 ஸ்டார் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா கொஞ்சம் 10 ஸ்டார் அவங்க எடுக்கணும், கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஜெயிக்க அதிகமாகவே வாய்ப்பு வந்துடும். சரி ஓகே, நம்ம போய் ட்ரெயின் ஆர்மி எப்போ போய் பார்ப்போம். ட்ரெயின் ஆர்மியும் நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராயல் சாம்பியன் வந்து ட்ரெயின் ஆகி முடிக்க போகுது. ஸோ அதனால் செகண்ட் அட்டாக் வந்து ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளான் கிளாஸ்டல் ட்ரூப் வந்து பெக்காவும் 4 ஹாக்கும் தான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யாரும் ஆன்லைனில் இல்லை. ஸோ 4 பேர் ஆன்லைனில் இருக்காங்க, பட் ஆனால் ஹை இதாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க நம்மளுக்கு வந்து அட்டாக் போயிடுவோம், வார் அட்டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே போய் அட்டாக் பண்ண பிளான் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டாக் பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம் 2 மினிட்ஸ்க்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து பேஸ் இதுதான். இதில் வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு 3 ஸ்டார் போட்டுருந்தோம். நம்மள்கிட்ட எல்லாமே வெல் ட்ரெயினாக தான் இருக்குது. வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பேபி ட்ராகன் வந்து ஃபனலிங் பர்பஸ்க்கு தான் கொண்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 பேபி ட்ராகன் வந்து ஃபனல் பண்ண விட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ட் சர்க்கியூன் வந்து உள்ளே போகணுன்ற காரணத்தினால ஒரு ஆறு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சர்க்கியூன் வந்து வெளியே ஓடிடும், சொன்ன பேச்சே கேட்காது, கிட்டத்தட்ட எங்கிட்டனாலும் ஓடிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்ட் சர்க்கியூன் வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஒரு இதையும் உள்ளே இறக்கிடும். தென் இங்கே ஒரு ட்ராகன் போட்டு இங்கே ஒரு ஃபனல் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் அந்த பக்கம் தான் ப்ரொசீட் பண்ணேன். ஸோ அதனால் இங்கிட்ட வந்து நம்ம இது பண்ணிடுவோம். தென் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆர்ச்சரிக்கவனுக்கு ஒரு ரேஞ்சு தேவைப்படாது இப்போதைக்கு, இருந்தாலும் போட்டுருவோம். தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ராயல் சாம்பியன் வந்து இங்கே இறக்கி விட்டுருவோம். கூடே
டுடே இதையும் இறக்கி விட்டுரும் ஹெட் ஹண்ட்ரு. தென் மீதி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ், தென் பார்த்திங்கன்னா மீதி ஃபுல்லாக இங்கே இறக்கிடுவோம். தென் உள்ளே போகிற மாதிரி ட்ரூப் வந்து உள்ளே போகிற மாதிரி இறக்கிடுவோம். இங்கே வந்து பின்னாடியே இதுவும் இறக்கிட்டு தென் இன்னொரு வால் பிரேக்கர் வச்சுருப்பேன். தென் அதை வந்து உள்ளே இதுன்னா உள்ளே அடிக்காமல் இங்கே அடிக்குது. சரி விடுங்க. ஓகே, கிரானோட எபிலிட்டி வந்து ஆன் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டவுனால் வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நிறையாவே இருக்குது, நிறைய ட்ரூப்ஸும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு இன்னும் வாக்கிலே அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு ஹீலிங் ஸ்பெல்லி நான் போட்டுட்டேன். தென் நம்மள்கிட்ட வந்து இன்னும் நிறையா இருக்குது. சிங்கிள் இன்ஃப்ரோனை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். தென் பார்த்தீங்கன்னா க்யூன்னு வந்து எபிலிட்டியோடு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து என்ன எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு ரேஞ்சு போட்டோம், அது அங்கே என்ன ஆகுதுன்னு எனக்கும் தெரில. மொத்தமாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. சரி, அது வரைக்கும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு. நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ ஷார்ட்ஸ் வச்சுருப்பேன், அதை வந்து அங்கங்கே ஃபனலிங் பர்பஸ்க்கு தான் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபனல் பண்ணி விட்டாச்சு, மீதி ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சு. கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து ரெண்டு ஸ்பெஷல் பாக்கியிருக்கு. ஸோ ஈஸியாக ஒரு த்ரீ ஸ்டார் போட்டோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தென் க்யூன்னு பார்த்தீங்கன்னா க்யூன்னு வந்து நம்ம நினச்ச மாதிரி உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போச்சு. இல்லைன்னா அந்த வால் பிரேக்கர் வந்து கிறுக்குத்தனமாக இந்த வாழை போய் உடச்சிருக்கு, அது உள்ளே போய் இன்னொரு வாழை உடைக்கிறதுக்கு பதிலாக. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எப்படியோ ஒரு த்ரீ ஸ்டார் போய் போட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து ராயல் சாம்பியன் வந்து நான் வந்து தப்பான இடத்துல இறக்கி விட்டேன், அது வேறு ஒரு பிரச்சனை. என்னதான் சொதப்புனாலும் நம்ம இந்த அட்டாக்கில் ஒரு த்ரீ ஸ்டார் போட்டாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து போய் பார்ப்போம். வார் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதை வந்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து த்ரீ ஸ்டார் நம்ம வந்து 37 ஸ்டார், அவங்க 27 ஸ்டார் நம்ம வின் பண்ணிட்டோம். வின் போனஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 191 பெர்க்ஸ் கிடைக்கிது. இந்த இதில் பெர்க்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றத நான் ஒரு வீடியோ அப்புறமேல் போடுறேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம வந்து முடிஞ்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பாய்.